கூறப்படுகிறது. பஞ்சாப் மாநில முதலமைச்சராக சரண்ஜித் சிங் தற்போது பதவியேற்று வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். பஞ்சாப் மந்திரி தியான் லியாந்தா ஜாவேகா ਜਾਂ ਮੈਨੂੰ ਗਿਆਤ ਹੋਵੇਗਾ ਉਹ ਕਿਸੇ ਵਿਅਕਤੀ ਜਾਂ ਵਿਅਕਤੀਆਂ ਨੂੰ ਸਵਾਏ ਉਸ ਦੇ ਕਿ ਅਜਿਹੇ ਮੰਤਰੀ ਵਜੋਂ ਆਪਣੇ ਕਰਤਵਾਂ ਦੇ ਠੀਕ ਨਿਭਾਉਣ ਲਈ ਅਜਿਹਾ ਕਰਨਾ ਲੋੜੀਂਦਾ ਹੋਵੇ ਮੈਂ ਸਿੱਧੇ ਜਾਂ ਅਸਿੱਧੇ ਤੌਰ 'ਤੇ ਨਾ ਦੱਸਾਂਗਾ ਨਾ ਪ੍ਰਗਟ ਕਰਾਂਗਾ பஞ்சாபின் முதல் பட்டியலின முதலமைச்சராக சரண்ஜித் சிங் தற்போது பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பஞ்சாபின் சண்டிகர் அதனுடைய தலைநகரில் இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. பஞ்சாபின் முதலமைச்சராக இருந்த கேப்டர் அமரீந்தர் சிங் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி பூசலின் காரணமாக நேற்றைய தினம் பதவி விலகினார். உடனடியாக அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது புதிய பஞ்சாபின் முதலமைச்சராக பட்டியலினத்தை சேர்ந்த சரண்ஜித் சிங் பதவியேற்றிருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுஜித்ரா. சுஜித்ரா, தொடரலாம். பஞ்சாபின் புதிய முதல்வராக தற்பொழுது சரண்ஜித் சிங் சன்னி அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார். பஞ்சாபில் நடைபெற்று வரும் பதவியேற்பு விழாவில் தற்பொழுது அதற்கான அந்த அதாவது நிகழ்ச்சிகளை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பஞ்சாபினுடைய காங்கிரசின் உட்கட்சி பொறுப்புகள் காரணமாக தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை முன்னாள் முதல்வர் அமரீந்தர் சிங்கிற்கு காங்கிரஸ் தலைமையானது வழங்கியது. அதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதல்வராக சரண்ஜித் சிங் சன்னி நேற்று அதிகாரப்பூர்வமாக சட்டமன்ற கட்சி கூட்டமானது நடைபெற்று அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபினுடைய முதல் தலித் முதல்வராக இவர் பார்க்கப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஓராண்டுக்குள் தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் பஞ்சாபிற்கு காரணமாக ஒரு தலித் சீக்கியரை முதல்வராக நியமித்திருக்கிறது காங்கிரஸ் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய இந்த பதவி பிரமாணத்தை மிக முக்கியமாக அவனுடைய அனைத்து முக்கிய தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சார்பில் இந்த பதவி பிரமாணமானது தற்பொழுது சரண்ஜித் சிங் சன்னிக்கு நடத்தப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரசினுடைய பல்வேறு பொறுப்புகள் மட்டுமல்லாமல் எதிர்கட்சியினுடைய தலைவராகவும் சட்டமன்றத்தில் சன்னி இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. மூன்று முறை எம்எல்ஏ தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது இந்த முறையும் அவர் அமைச்சராக கேபினட் அமைச்சராக பஞ்சாபில் பொறுப்பு வகித்து வந்த நிலையில் தான் தற்பொழுது புதிய முதல்வராக அவரை தேர்வு செய்து காங்கிரஸ் தலைமையானது அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பினை வந்து நேற்று வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. கட்சியில் உள்ள உட்கட்சி மோதல் காரணமாக ஏற்பட்ட பிரிவினையை சரி செய்யும் அந்த வகையில் சன்னி புதிய முதல்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் காங்கிரஸ் பல்வேறு தலைவர்களும் முன்மொழிந்திருக்கின்றனர். ஆஷ்லி, நிச்சயமாக விவரங்களை பகிர்ந்து கொள்ள வைக்க நன்றி சொல்கிறேன்.